பிரைஸ் த லார்ட். கர்த்தர் இன்று உங்களுக்கு தருகின்ற மன்னா லூக்கா 6:21. இப்பொழுது அழிகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், அதிலிருந்து மீளவே முடியாத சூழ்நிலை காணப்படும், நம்ம கண்ணீர் விட்டு அழுவோம், இப்படியே இருந்துடுமோன்னு தோணும். ஆனால் அது நிரந்தரம் இல்லை. வேதம் அதைத்தான் சொல்லுது. இப்பொழுது அழிகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். உதாரணமாக வேதாகமத்தில் இருந்து பார்க்கும்போது எசேக்கியா வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறார். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி வந்து நீர் பிழைக்க மாட்டீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னு சொல்கிறாரு. எசேக்கியா சுவர்புறமாக திரும்பி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதார். ஏசேக்கியா எசேக்கியாவின் வீட்டின் பாதி முற்றத்தை கடப்பதற்கு முன்னே கர்த்தர் மறுபடியுமாக ஏசாயா தீர்க்கதரிசியோடு பேசுகிறார். உன் கண்ணீரை கண்டேன், உன்னை குணமாக்குவேன்னு சொல்றாரு. வாழ்நாளில் 15 வருஷங்களை கூட்டி கொடுக்கிறாரு. யோபுவும் அவருடைய சோதனை காலங்களிலே அவருடைய சிநேகிதர்கள் பரியாசம் பண்றாங்கன்னு என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறதுன்னு சொல்றதா பார்க்கிறோம். கர்த்தர் அவர் கண்ணீரை கண்டார். அவரை ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தினால நிரப்பினாரு. தாவீது ராஜாவும் அவருடைய ஆத்துமா வியாகுலப்படும் போது என் கண்ணீரால் என் படுக்கையை ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன்னு சொல்றாரு. கர்த்தர் அவரை எவ்வளவு ஆசீர்வதித்தார். நம்முடைய வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் வரும், கண்ணீரோட இருந்திருப்போம். நம்ம பார்த்த 3 பேருமே கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் இருந்தாங்க. அதனால அவங்களோட கண்ணீருக்கு உடனடியாக பதில் கிடைத்தது. நீங்களும் கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.